வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம முளை கட்டின தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய், 3 தக்காளி இது போல் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 8 பல் பூண்டு, வரமிளகாய் 2, 1 ஸ்பூன் சோம்பு கசகசா, 1 ஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 2 துண்டு தேங்காய், கூடவே 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க. தேவையான அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 பெரிய வெங்காயம், 5 பல் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, கூடவே 1 பிஞ்ச் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது போல் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு முன்னாடியே வதக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் செலவுகளை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம முளை கட்டி எடுத்து வச்சுருக்க தட்டைப்பயிரை சேர்த்துடலாங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் குழம்பு நல்லா வேகட்டும். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, குழம்பும் நல்லா வெந்து வந்திருக்கு. மல்லித்தலை தூவிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக நம்ம தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.